அவர் முடிஞ்சு கீழே வந்தாக்கா ஓஹோ கூட்டண்டா இதுக்கு மேல கூட்டத்தான் பார்க்க முடியாது. அப்படியே களை கட்டுது இப்பதான். திராட்சை மரத்தை பாருங்க. ஓ திராட்சை மரங்கள் ரெண்டு பக்கம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாப்பாடு கடை எல்லாம் பரபரப்பாக தான் இருக்கு. மக்கள் வந்து இது முஸ்லீம் கண்ட்ரின்னு தான் சொல்கிறாங்க. பேரளவில் முஸ்லீமாக இருக்குது. ஆனால் கலாச்சாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குது. அது அவ்வளோவா நம்மளுக்கு எல்லாம் ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் மஸ்ஜிது இது மாதிரி வர்றதுக்கு மட்டும் முக்காடை போட்டுட்டு வரணும் இதை போட்டுட்டு வரணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையாச்சும் ஒருபடியாக செஞ்சாங்க. கல் ரோட்டு கடை அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்க கல்லை பேசிட்டானோ பல்ல மறுபடியும் கல்லை போட்டு கட்டுறானோ. ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம்னாக்கா நம்மளை ஏமாத்திக்கிட்டு அலைவானோ. இது என்ன பழக்கிறது இல்லை. வேல் நீட்ஸ் நாட்டா வேல் நீட்ஸ் நாட்டா நாட்டனா என்னப்பா வந்து வரும்போது தேவையில்லாத ஒரு ரோட்டில் ஏறின மாதிரி இருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு ஏறின மாதிரி இருந்துச்சு. இப்போ போகும்போது ரொம்ப சடசரண்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கு. என்ன தெரியல ரோடை பாருங்கள். அப்பா இந்த ரோடை பாருங்கள். இது வந்து நாங்களாக போகுது. இது நான் வந்து செர்பியாவில் இருக்கும்போது ஒரு வாட்டி நான் கேட்டேன். எப்படின்னாக்கா நீங்கள் இந்த ரோடு இப்படி இருக்க இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே சொல்லி காமிச்சாப்பில் இது இயற்கையாகவே இந்த இது வந்து எதுவுமே மேட்டு பலம்லாம் அவங்க பண்ணுறது இல்லையா. இயற்கையாகவே உள்ள இடமா இதில் வந்துக்கிட்டு பேமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஏற்கனவே மலைகள் வந்து பல இடத்துல ஏற்ற தடவை இருந்தது வந்து பேமெண்ட் பண்ணி இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ பிரயாண செய்திகள் துருக்கியுடைய பயணங்கள் இதோடு முடிஞ்சிடும். நாளைக்கு ஈவினிங்கில் தான் ஃப்ளைட்டு. இப்போ காலையில் ஏர்லி மார்னிங்கு என்னான்னு தெரியாது. எங்கே போகிறோமா இல்லைன்னு தெரியாது. பார்ப்போம். இந்த நம்ம டான்ஸிங் டீன்னு நம்ம சொல்லுவோம் அந்த டீ இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே என்ன எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. ஆனால் மலபாரி டீ டான்ஸிங் டீ தான். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். லைட்டு கடை சாப்பாடு கடை இது வந்து கொஞ்சம் இந்த ஏரியா வந்துக்கிட்டு பார்த்த வகையில் இந்த ஏரியா நான் இந்த செல்ல வந்து பார்த்த வகையில் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் மாதிரி இருந்துச்சு. ஏன்னு சொன்னாக்கா எல்லா விதமான கடைகளும் இருந்துச்சு. ஹோட்டல் வந்து சில இடங்களில் தான் அப்படியே சைடில் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸி ரோடு தான். சரி, தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு நீங்கள் அடிக்கடி சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தவிர பாருங்கள் ரெண்டு பக்கம் ட்ராம் வந்து வந்து போயிட்டே இருக்கு. எவ்ரி ஒன் மினிட் எவ்வளோ பரபரப்பாக இருக்குது பாருங்க. ஆஃபீஸ் முஸ்தபா 1864 இங்கிட்டால மெட்ரோ ட்ராம் ஓடுது, அங்கிட்டால ட்ராம் ஓடுது. இங்கே பாருங்க ஒரே பரபரப்பு தான் மக்கள். அடுத்த ட்ராம் வருது பாருங்க. நடு ரோட்டில் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு பின்னங்க ஒரு டேம் வரும், அவன் ஒரு பக்கம் கத்துவான். என்னத்தை சொல்கிறது வேறு லெவல் தான். அதுபோல் ஸ்வீட்டு கடைக்கு பஞ்சம் கிடையாது.
பெர்ஃப்யூம் டூரிசம் கம்பெனிக்கு பஞ்சம் கிடையாது. அதே இதில் கார் வச்சு பாருங்க, ட்ரேம் போனதில் கார் போயிட்டு ஆயிட்டு பார்க்குறீங்கல்ல. இந்த லைட் வந்துக்கிட்டு இதுக்காக உள்ள லைட்டு, இந்த இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டு பாருங்க, நிறைய பிஸி பிஸி ரோடு தான். இந்த இடம் என்னன்னு தெரில, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தெரியுது. இது கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, சுல்தான் டு முகமது 1785 18th. ஸோ இது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருந்துருவோம். ஒரு வகையை பார்க்கும்போது அடக்கஸ்தலம் மாதிரி தெரியுது. இந்த ஏரியா பார்க்கும்போது ஃபுல்லாக அடக்கஸ்தலம். ஏன் அடக்கஸ்தலம் இப்படி ஹைட் ஹைட்டாக இருக்குன்னு தெரியலை. நார்மலாகவே முஸ்லீம்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா தரையோட தரையா இங்கே இருக்குல்ல, இந்த இந்த அடக்கஸ்தலம் மாதிரி தான் இருக்கும் நார்மலாக. ஆனால் இது மட்டும் பெரிய பெரிய குர்ஆன் ஆயத்துகள்லாம் எழுதி அது வச்ச மாதிரி இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே அடக்கஸ்தலமாக இருக்குது. எல்லாம் இப்ராஹிம் பாஷா சுல்தான் முராத். ஆனால் ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி தெரியணும் இந்த ஏரியாவுக்கு வரண்டாக்கா, காணாண்டாக்கா அவ்வளோ அடக்கஸ்தலம், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸான பிளேசஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னாக்கா முழுமையாக வேணும். அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. துருக்கி லாங்குவேஜ் இங்கிலீஷே காணும். ஒன்று ரெண்டு இடத்துல தான் இங்கிலீஷ் போட்டிருக்காங்க, மற்ற எல்லா இடத்துலையும் வந்து இதான். இங்கே பாருங்க. சரி, இதுக்குள்ளே வந்தேன் ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு. ட்ரேம் ரெண்டு பக்கம் வந்து போன வண்ணமாக தான் இருக்கு. அடுத்த ஒரு இடம் போகிறோம் இல்லையா, ஒரு அற்புதமான மஸ்ஜித் தெரியுது. அந்த மஸ்ஜிதில் போய் தொழுவலான்னு யோசனை. இன்ஷா அல்லாஹ் லோஹர் அசரை தொழுதுட்டு ஜம்மு காஷ்மீர் பண்ணிட்டு நான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ஃப்ளைட் அந்த மாதிரி, ஏன்னா இஸ்தான்புல் இருந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்டாக்கா 1.5 மணி நேரம் ஆகுது. இவ்வளோக்கும் சாதாரண டாக்ஸியில் போகிறதுக்கு, மெட்ரோ இதெல்லாம் போகிறேன்னாக்கா 3 மணி நேரம் 2 மணி நேரம் காமிக்குது. ஏகப்பட்ட ஸ்டேஷன் ஏறி இறங்கணும். ஸோ அதில் போகலை, இதில் மட்டும் தான் போகிறேன். அங்கிட்ட உள்ள இன்னொரு டவர் ஒன்று தெரியுது, பெரிய லெவலில். அது என்ன டவர்னு தெரியல, பாப்போம் முதல்ல சொல்லுவோம்.
செம்ம காத்து வருது. காத்துனா அந்தாந்த காத்து இல்ல. செக்கர் மோட ஞாபகம் வந்துருச்சு எனக்கு திடீர்னு. நம்ம நேத்து பார்த்தோம் அதே மார்க்கெட் தான் இன்றைக்கும் உள்ளுக்குள்ள போகிறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கக்கா எல்லா கடையும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஓப்பனாக இருக்குது. ரொம்ப பெருசு பெருசுண்டா கொஞ்சம் நெஞ்சா இல்லை. மார்க்கெட்டுக்குள்ளே என்ன செய்யறது தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிறுகேசி அந்த ஒரு ஏரியா இருக்குது அதுலேருந்து வந்தேன்டாக்கா கண்டினியூவாக ஒரே ரோடு தான். அதில் வந்து டாப்சிடார் அப்புறம் வந்துக்கிட்டு இந்த சூஃபி ப்ளூ மாஸ்க்கு ஐயா சூஃபியா அப்புறம் கோல்டு மார்க்கெட்டு பிக் பஜாரு அப்புறம் வந்து இந்த கடல் போஸ்பரஸ் இது எல்லாமே நீங்கள் நடந்தே போகலாம். அந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் மேக்ஸிமம். போனாலும் நீங்கள் ட்ராமில் போகிறேன்னாக்கா நீங்கள் அதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு மண்டை காஞ்சி போயிடும். நடக்க முடிஞ்ச ஆளுங்க குழந்தைகள் இல்லாமல் வந்தாக்கா நடந்து போகிறதே சிறந்ததாக இருக்கும். காரணம் சொன்னாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அது ஏன்னா மெயினாக வந்துக்கிட்டு நம்மளை சுற்றியும் கடை இருக்குது. கடையை இப்போ ப்ராக் பார்த்த மாதிரி நடந்தாலே ஈஸியாக 15 நிமிஷம்லாம் நடந்து போய் சேர்ந்துடலாம். அதான் மெயினு. தனிமையெல்லாம் நடந்தோம்னாக்கா ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படியே கூட்டத்தோட கோயந்தாண்டி இது என்ன டவுன் தெரில. ஏதோ சிமெண்ட் ஆலை மாதிரி தெரியுது. இந்த நெல்லெல்லாம் போட்டிருந்தாங்கல்ல அது மாதிரி தெரியுது. ஸ்வீட்டு கடைக்கு பஞ்சம் இல்லை. இங்கே பாருங்க ரோல் ரோலாக அடிக்கி வச்சுக்கலானோ. அதுபோல் இங்கே உள்ள ட்ரெஸ்ஸுகளும் வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் துருக்கி மாதிரி தான். ஆனால் காப்பி எல்லாமே காப்பி தான்.